ஒம்பது 2004 மதிப்புக்குரிய முன்னாள் பிஎம்எல் எம்ப்ளாயிஸும் முன்னாள் ஜெனரல் செக்ரட்டரி எஸ்சிஎஸ்சி எம்ப்ளாயிஸுடைய இருந்து பணிபுரிந்து ஓய்வு அளித்திருந்தார். நம் காங்கிரஸில் அவர் இணைந்து பல வருஷமாக இருக்கார். அதனால் நம்ம காங்கிரஸில் முடிவு பண்ணி கோலார் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்ட் ஜெய்தேவ், நம்முடைய லோக்கல் எம்எல்ஏ, லோக்கல் சீனியர் லீடர்ஸுங்கெல்லாம் ஒப்பிதன் பேரில் இவருக்கு இந்த பதவியை நம்ம வாங்கி கொடுத்துக்கிறோம். இந்த பதவி வந்து ஜென்ரல் செக்ரட்டரி எஸ்சிஎஸ்சி எஸ்சிஎஸ்சியுடைய கோரிக்கை, எஸ்சிஎஸ்சியுடைய டிமாண்டுகள், எஸ்சிஎஸ்சியுடைய வேலைகள், எத்தனை வேலைகள் இருக்கோ அத்தனை வேலைகள்லாம் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு இவர் செய்யணுன்றதுக்காக எம்எல்ஏ தலைமையில் இந்த லெட்டரை வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த டைமில் எங்கள் காங்கிரஸ் நானும் ஒரு சீனியர் லீடராக இருக்கிறதுனால நானும் அவரை வாழ்த்தி ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணோம், ஜனங்களுக்கு நல்லது செய்யணும். பதவி வாங்கி நம்ம உட்காந்து இருந்தால் ஆகாது. பதவி வாங்கி மக்கள் மத்தியில் போய் சர்வீஸ் பண்ணால் தான் நம்ம ஊர் எம்எல்ஏக்கும் ஒரு பலமாகும், நம்ம ஊர் எம்எல்ஏக்கும் ஒரு சக்தியாகும். நம்மளுக்கு போஸ்ட் வாங்கி கொடுத்து பெஸ்ட் இல்லை, வேலை செய்யணும், பார்ட்டி வேலை செய்யணும், பார்ட்டியில் ஆளுகளை சேர்க்கணும். பார்ட்டியில் வந்து நம்ம ஆள் நிறையா இருக்குதுன்னு நல்லா நினைக்கக்கூடாது, பார்ட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம். பார்ட்டிகளுக்கு நிறைய பேர் வந்து நிறையா காங்கிரஸில் நிறையா தூர தூரங்கிறவங்களெல்லாம் ஒட்டியாக சேர்த்து ஒன்றா சேர்த்து காங்கிரஸை வளர்க்கணுன்றது அண்ணன் கோபால் அண்ணனுக்கு என்னுடைய அட்வைஸு. நான் சொல்ல போனால் இதில் வர கோபால் அண்ணனுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது முக்கியமாக எடுத்துக்க சொன்னோம்னா கேபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி அன்பு சகோதரன் அன்பு சிசியன் கூட சொல்லலாம், அவரு முயற்சியில் அவருக்கு இந்த பதவியும் கிடைச்சிக்குது, என்னுடைய முயற்சியில் அந்த பதவி கிடைச்சிக்குது, எம்எல்ஏவுடைய தலைமையில் இந்த பதவியை நம்ம கொடுத்துக்கிறோம். கார்த்திகை அந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன், அவரும் நன்றி சொல்லணும் கார்த்திகை. அதே போல் அவர் ஜதியில் நம் ஜதியில் இருக்கிறவங்க யார், சண்முகம், பாபு, அசோக், முன்னர் சண்முகம், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு தகுதியானவருன்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த தகுதியான போஸ்ட்டை மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு கட்சியை வளர்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஆனால் இது வந்து ஜென்ரல் செக்ரட்டரி எஸ்எஸ்சி ஒரு டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டியில் பண்ணிக்கிறாங்க. இது வேறு ஒரு பெரிய போஸ்ட்டு, அவர் சர்வீஸ் பண்ண ஆல்ரெடி இவர் வந்து பிஎம்எல்ஏ எம்ப்ளாயிஸுங்களுக்கு நிறையா சர்வீஸ் பண்ணிக்கிறாரு, பிஎம்எல்ஏ எஸ்எஸ்சியில் இருந்தவர். அதுக்காக தான் இந்த போஸ்ட்டை நம்ம பண்ணிக்கிறோம். அவர் மீண்டும் நல்ல மாதிரி வாழணும், நல்ல மாதிரி பொசிஷனில் வந்தால் மக்களுக்கு சேவை செய்யணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் மத்திய வேலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி எஸ்எஸ்சி கொடுத்துருக்கிறார். இது யாருக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருனாக்கா நம்ம தலைவர் ஜெய்பால் அவர்கள். நம்ம கார்த்திக் அவர்களுக்கு நன்றியை சொல்லி அவர் முயற்சி எடுத்து இதை வந்து எம்எல்ஏ மூலியமாக எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால் நான் பார்ட்டியை ரன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக பார்ட்டிக்காக சர்வீஸ் பண்ணுவேன், சர்வீஸ் பண்ணி ஜனங்களெல்லாம் ஒற்றுமையாக வச்சு ஜனங்களுக்கு சேவை செய்யணும். பார்ட்டி பதவி கொடுத்துட்டா பெருசு இல்லை, சர்வீஸ் தான் முக்கியம். சர்வீஸ் பண்ணணும், யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணுவேன்.